ட்விட்டர் நிறுவனத்திற்கு போட்டியாக மெட்டாவினுடைய த்ரெட்ஸ் ஆப் அப்படிங்கறத அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த த்ரெட்ஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் மெட்டா நிறுவனத்தினுடைய தலைவர் மார்க் ஜூகர்பர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தகவல்களை சொல்லியிருந்தாரு இதனை அடுத்து ஜூலை ஆறாம் தேதியில இருந்து நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல யூகே உள்ளிட்ட பல நாடுகள்ல இந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அவைலபிளா இருக்க போகுது ஆனா சில ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ்க்காக யூரோப் யூனியன்ல இது வந்து அவைலபிளா தற்காலிகத்திற்கு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இந்த த்ரெட்ஸ் ஆப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே டெக்ஸ்ட் அடிப்படையிலான கான்வர்சேஷனை வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஒரு செயலி அப்படிங்கிறதையும் மெட்டா நிறுவனம் சொல்லியிருந்தாங்க சரி ட்விட்டருக்கு போட்டியாக இப்படி ஒரு செயலி உருவாக்கியிருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு என்னென்ன மாதிரியான சலுகைகளை அது வழங்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வச்சே உங்களால் அந்த த்ரெட்ஸை வந்து லாகின் பண்ணிக்க முடியும் நீங்கள் த்ரெட்ஸ் ஆப்பை உங்களுடைய பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்புறமா அது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இருந்து லாகின் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸை காட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ற பர்சன்ஸ த்ரெட்ஸில் ஃபாலோ பண்ணிக்க முடியும் உங்களுடைய கான்வர்சேஷன் போட்டோஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணனும் அப்படின்னு எதை வேணாலும் ஒரு நம்பகத்தன்மையோட நீங்க இந்த த்ரெட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத த்ரெட்ஸ் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க நீங்க மற்ற சமூக வலைத்தளங்களில் எப்படி பதிவிடுறீங்களோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஐநூறு கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களால இந்த த்ரெட்ஸ் ஆப்ல வந்து பதிவிடுக்க முடியும்ங்கிறதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டு வருது த்ரெட்ஸ் ஆப்பினுடைய அறிமுகத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பா ட்விட்டருக்கு போட்டியாக களமுறங்கிற காரணத்திற்காக தான் உருவாக்கிருக்காங்க ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை யூசர்ஸ்க்கு கொண்டு வந்திருந்தாங்க இது நிறைய அன்ஹாப்பி யூசஸ் உருவாகறக்கு காரணமாகவும் அமைந்தது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டரினுடைய ஓனர் எலான் மெஸ்க் ட்விட்டரை வந்து ஒரு நாளுக்கு யூசஸ் எவ்வளவு பார்க்கணும் வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பார்க்க முடியும் புதுசா வரக்கூடிய யூசஸ் எவ்வளவு பார்க்க முடியும் இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு யூசஸ் வந்து எவ்வளவு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சிருந்தாரு அதன்படி ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு மினிமமலான இருக்கிற கூடிய அந்த ட்வீட்ஸ் மட்டும்தான் சில அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இது யூசர்ஸ்க்கு ஒரு முகம் சுழிக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்து வந்துட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ட்விட்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற காரணத்திற்காக உருவாக்குனது இல்லைனா ஒரு ஃப்ரீயான ஆப் சோஷியல் மீடியா தளம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் எலான்மஸ் ட்விட்டர் நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட ஆரம்பிச்சிருந்தாரு குறிப்பாக அவர் வந்து ட்விட்டரில் என்டர் ஆனது உடனே உயர்மட்ட அதிகாரிகளினுடைய ரிமூவல் அதனை ப்ளூ ப்ளூடிக்கு மாத சந்தா அப்படின்னு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கினுடைய சில நடவடிக்கைகள் ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில விளம்பரதாரர்களை அதிலிருந்து வெளியேறி அந்த ட்விட்டருக்கு வருமானத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருந்துச்சு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடிக்கு மந்த்லி பே பண்ணணும் ப்ளூடிக் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த பே பண்ணவங்களுக்கு சில சலுகைகள் ஆனால் அது வந்து சாதாரண யூஸர்ஸுக்கு கிடைக்காது வேர்ட் லிமிட்டேஷன் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருந்தாரு இப்போ கடைசியா ட்வீட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய யூசர்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங் ஆனதாக தான் அமைந்து வந்துட்டு இருந்துச்சு இதற்கெல்லாம் மதியில ரொம்ப நாளாகவே மார்க் ஜூகர்பர்க் மற்றும் மெட்டா நிறுவனம் வந்து ட்விட்டருக்கு போட்டியாக ஒரு செயலியை களம் இருக்கணும்னு போட்டி போட்டு தயாராகி வந்துட்டு இருந்தாங்க அதனுடைய முடிவாக தான் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அது த்ரெட்ஸை பொறுத்த வரைக்குமே முன்னாடி பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களால் லாக்இன் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பிரைவேட்டாக இருக்கலாம் ஆனா இந்த த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் பப்ளிக்காக வச்சுக்க முடியும் அன்ஃபாலோ பண்ணிக்க முடியும் ப்ளாக்கிங் இல்லைனா ரெஸ்ட்ரிக்ட்டோ ஒரு பர்சனை ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னா எல்லாமே பாசிபிளாக இந்த த்ரெட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற யூசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் த்ரெட்ஸுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் உங்களால் ஆர்டர் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியுங்கிறதும் சொல்லிருக்காங்க இந்த த்ரெட்ஸை பொறுத்த வரைக்குமே நல்லா போகணும் இல்லைனா ட்விட்டர் மாதிரியே இருக்கிற காரணத்தினால அந்த அளவு பயனர்கள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஆனா த்ரெட்ஸ் தரப்பில் இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மதியில் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க வந்து த்ரெட்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தான் கூறப்படுது ட்விட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுமே இந்த த்ரெட்ஸில் இருக்கிறங்காட்டி நிறைய பயனர்கள் விரைவிலேயே இந்த த்ரெட்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா மார்க் இது குறித்து ஒரு விஷயத்த வந்து ஓபன் பண்ண நாலு மணி நேரத்திலேயே ஐந்து பள்ளியில் நியூஸஸ் வந்து இதில் லாகின் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் வந்து ஆர்விச்சிருந்தார் இது த்ரெட்ஸ்க்கு கவனம் இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்பட்டு வருது அதே நேரத்தில் த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெர்ஷனாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத மெட்டா தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் த்ரெட்ஸ் மக்கள் மத்தியில் ரீச் ஆகுமா ட்விட்டருக்கு உண்மையாகவே போட்டியானதாக அந்த த்ரெட்ஸ் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டருக்கு போட்டியாக வரணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற ஆப் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அது ஆரம்ப காலத்தில் சில யூஸஸ் வந்து கவர்ந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு கீழே அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குறைந்திருக்கிறதாக தான் சொல்லப்பட்டு வருது யூசஸ் பேஸ் அப்படின்னு பார்த்தாலுமே குறைவான யூஸஸ் பேஸ் தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி ட்விட்டர் கூட பார்க்கும்போது ஸோ இதற்கெல்லாம் காம்படிஷன்னா அந்த த்ரெட்ஸ் அப்படிங்கிறது அமையுமா எலான் மஸ்க்கு எதிரான போட்டியில் மார் ஜுகர்பெர்க் வின் பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம சில நாட்கள் கழித்து தான் பார்க்க முடியும்